Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோனா ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறது வந்து பார்த்தறலாம். அதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். இந்த காலிஃப்ளவர் வந்து பிரிச்சாச்சு. இத வந்து நான் சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியோட சேர்த்துடலாம். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டால் காலிஃப்ளவரை வந்து வடிகட்டிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து நம்ம காலிஃப்ளவரில் சுடு தண்ணியில் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிவெட்டினா காலிஃப்ளவரை இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும் இது ஓரமாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணிடலாம். நான் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் வந்து போட்டு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயில் வந்து வதக்கலாம். இதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. வெறும் பொடி மட்டுமே சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோம்னா நம்ம பாத்திரத்தில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு லைட்டாக. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து பெப்பர்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெமன் ரைஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை,
எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துடலாம். பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கருகிராமல் அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருந்த லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாதத்தை நம்ம வடித்து வச்சு சாதத்தை வந்து சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய லெமன் ரைஸும் தயாராகிரும். லெமன் ரைஸ் தயாராகிச்சு. இப்போ காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எண்ணெயில் போட்டுட்டு உடனே நம்ம வந்து கரண்டி விடாமல் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கிண்டி விட்டுக்கலாம். அப்போனா தான் மசாலா வந்து காலிஃப்ளவரோடு ஒட்டியிருக்கும். இப்போ காலிஃப்ளவர் ஒன் சைடு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து திருப்பி விட்டுறலாம். இது அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து காலிஃப்ளவரை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.